அதிகமான சந்தேகங்களை விட்டு விலகிவிடுங்கள். கணவன் மனைவியின் மீது, மனைவி கணவனின் மீது, பிள்ளைகளின் மீது, பெற்றோர்களின் மீது, உறவினர்களின் மீது, நண்பர்கள் மீது, தொழிலாளிகள் மீது என யாரின் மீதும் அதிகமான சந்தேகம் கொள்ளாதீங்க. குறைவா சந்தேகம் கொள்ளுங்க அர்த்தமா இல்லையா? தடை செஞ்சுட்டா சந்தேகம் கொள்ளாது யாருமே. ஏன் விலகிக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வை பதிலையும் சொல்கிறான், சில சந்தேகங்கள் பாவமாகவே முடியும். பாவமா இருக்கும், ஏன்னா அது இருக்காது. சந்தேகங்கள் உறுதி இல்லையே, அது நடக்கும். அவர் அப்படி இருப்பார், இல்லாமலும் இருப்பார். அப்படி இல்லாமல் இருப்பவரை நீங்கள் சந்தேகித்தால் அது பாவம். சொன்ன செய்தி புகாரியில் 6487 நபிமொழியாக பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மனோ இச்சைகளால் நரகம் சூழப்பட்டுள்ளது. மனோ இச்சைகளால் நரகம் சூழப்பட்டுள்ளது. சொர்க்கம் சிரமங்களால் சூழப்பட்டுள்ளது. சொர்க்கத்தை அடைவதற்கு மிகப்பெரிய விலை நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு தகுதியுடையவர்கள் தானா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்பொழுதெல்லாம் பரிசோதனை செய்கிறானோ அப்பொழுதெல்லாம் அதை எதிர்கொண்டு ஒரு இறை விசுவாசி வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறானோ அவரை அல்லாஹ் அளவுக்கு அதிகமாக சோதிப்பான். யாரை அல்லாஹ் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறானோ அவரை அல்லாஹ் கொஞ்சம் கூடுதலாக சோதிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சோதனைகளை எதிர்கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உலகத்தில் எந்த மூலையில் அமர்ந்து கொண்டு என் மீது நீங்கள் சலாம் சொன்னாலும், என் மீது நீங்கள் சலவாத்து சொன்னாலும், இதற்காக வேண்டியே அல்லாஹ் சில வானவர்களை ஏற்பாடு செய்திருக்கிறான். அந்த வானவர்கள் அந்த சலாமையும் சலவாத்தையும் சுமந்து வந்து, ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாரினுடைய மகன் இன்னார், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது சலாம் சொன்னார், உங்கள் மீது சலவாத்து சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த சிறப்பே, எனது கபருக்கு நேராக நின்று எனக்கு சலாம் சொன்னால் நான் பார்க்குகிறேன், அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு உயிரை மீட்டுவான். எனது உம்மத்து எனக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த காட்சியை, அந்த சத்தத்தை நான் கேட்கிறேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறினார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உலகத்தில் எந்த மூலையில் உறவுகளே, அல்லாஹுக்காக சொல்லுகிறோம், அல்லாஹுக்காக கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய தாயையும் தந்தையையும் உங்களுடைய வீட்டில் வைத்து பார்த்து கொள்ளுகிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தால் அல்லாஹுக்காக அதை தவற விட்டு விடாதீர்கள். அல்லாஹுக்காக அதை தவற விட்டு விடாதீர்கள். இது போன்ற பாக்கியம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. உங்களுடைய சுவர்க்கத்தை உங்களுடைய காலடியில் வைத்து பார்க்கிற பாக்கியம், உங்களுடைய சுவர்க்கத்தை சந்தோஷமாக அரவடைக்கிற பாக்கியம், ஒரு தாயையும் தந்தையையும் தூக்கி சுமந்து அவர்களுடைய மலசலங்களை கழுவிவிட்டு அவர்களுடைய கடைசி காலத்தில் உங்களுடைய காலடியில் இருந்து உங்களுடைய தலை மடியிலே அவர்களுடைய உயிர் போகிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமானால், அத்தனை சேவைகளையும் மனம் கோணாமல் இந்த பூமியில் செய்வீர்களானால், நீங்கள் இந்த பூமியில் சுஹதாக்களை விட உயர்ந்தவர்கள், ஷஹீதுகளை விட உயர்ந்த. எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க, யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம், உன் பால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, உங்கள் இன்பங்களை முறித்து போடும் மரணத்தை நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள். மரணத்தை நினைச்சா என்ன ஆகும் அப்படின்னா, அடிக்கடி தௌபா செய்யற தௌஃபீக் கிடைக்கும். அடிக்கடி பாவம் செய்யறப்ப அந்த நினைப்பு வந்துடும். பாவம் குறைவதற்கு தேவை மரணத்தினுடைய சிந்தனை. என்ன ஒரு கொடுமை தெரியுமா வாழ்க்கை, இந்தாங்கிறதுக்குள்ள திரும்பி போற வாழ்க்கை. முதல்லையாவது பரவாயில்ல, இப்ப எவ்வளவு சூப்பர் ஃபாஸ்ட்ல போயிட்டு இருக்கு தெரியுமா ஜமானா, போன ஜும்மா வந்தது தெரியல, நாளைக்கு ஜும்மா, ஒரு மாதம் ஒரு வருடம் எவ்வளவு காலம் வேகமாக போகிறது தெரியுமா? இப்படி வேகமா போற இதுல நமக்கு 60-70 இடையில ஆயிடுச்சுன்னா எவ்வளவு சொற்ப காலம் நம்ம வாழ்றோம் தெரியுமா? காலையில குளிச்சு துணி மாத்திட்டு வெளியே போறாரு, சாயந்தரம் அவர் வந்தா அவர் போட்ட ட்ரெஸ் அவர் கழட்ட முடியல. நம்முடைய வீட்டில் ஷைத்தான் இருக்கிறான் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த அமல் செய்யறதுனாலே நம்முடைய வீட்டை விட்டு ஷைத்தான் வெளியேறி விடுவான் இன்ஷா அல்லாஹ். அழகான இந்த ஹதீஸை பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சூரத்துல் பக்ராவுடைய ஒரு ஆயத்து இருக்கிறது, அந்த ஆயத்து குர்ஆனில் சிறந்த ஆயத்தாக இருக்கிறது.
அந்த ஆயத்து எந்த வீட்டில் ஓதப்படுமோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் வெளியேறி விடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி என்று சொன்னார்கள். எனவே நம்முடைய வீடுகளில் காலையில மாலையில ஆயத்துல் குர்சி ஓதிடும் என்பதாக சொன்னால் நிச்சயமாக ஷைத்தான் வீட்டில் இருந்தான் என்பதாக சொன்னால் வெளியேறி விடுவான். கெட்ட பலா முசீபத்துகள் இன்ஷால்லா வீட்டை விட்டு வெளியேறி விடும். வீட்டில் ஒரு பறக்கத்தான ஒரு சூழ்நிலையை தீனுடைய ஒரு மாகோலை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவான் இன்ஷால்லா. நம்முடைய வீட்டில் செய்த